கட்டா குஸ்திக்கு நான் ரெடி. கில்மா உடையில் மிரட்டும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியான ஆக்ஷன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ஐஸ்வர்ய லக்ஷ்மி. இவர் 1991 கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிறந்தார். இவர் மலையாளத்தில் டோவினோ தாமஸின் 2017 வெளியான மாயநதி படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து மலையாளத்தில் இவருக்கு வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. தற்போது பிஸ்மி ஸ்பெஷல், குமாரி போன்ற மலையாள படங்களில் நடித்து வருகிறார். மலையாளத்தில் பிரபலமான இளம் நடிகையாக வளர்ந்து வருபவர்தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி. இவர் தற்போது தமிழில் ஒரு சில படங்களில் நடித்து வருகிறார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தனுஷின் நகமே தந்திரம் படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். அவரது கதாபாத்திரத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் கிடைத்தன. இந்த திரைப்படம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தளமான நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது. பின்னர் இவர் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பூங்குழலி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் பேமஸ் ஆனார். அப்படத்தில் சமுத்திரகுமாரி பூங்குழலியாக நடித்திருந்தார் ஐஸ்வர்யா. இதையடுத்து சமீபத்தில் விஷ்ணு விஷாலோடு இணைந்து இவர் நடித்த கட்டா குஸ்தி திரைப்படம் பரவலான பாராட்டுகளை பெற்றுள்ளது. அப்படத்தில் குஸ்தி வீராங்கனையாக நடித்திருந்த ஐஸ்வர்யா ஆக்ஷன் காட்சிகளில் தூக் போடாமல் நடித்து மாஸ் காட்டியிருந்தார். அப்படமும் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. அந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இதையடுத்து அவருக்கு தமிழில் பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சமீபத்தில் நடிகை ஐஸ்வர்ய லக்ஷ்மி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாஸ்டர் கைதி பட வில்லன் நடிகரான அர்ஜுன் தாஸ் உடன் நெருக்கமாக எடுத்த செல்வி புகைப்படத்தை பகிர்ந்து அந்த பதிவில் நாட்டின் ஈமோஜியையும் பதிவிட்டு இருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் இருவரும் காதலிப்பதாக கருதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பித்தனர். இதனால் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பேசு பொருள் ஆனது. மாஸ்டர் கைதி பட வில்லன் நடிகரான அர்ஜுன் தாஸ் உடன் நெருக்கமாக எடுத்த செல்வி புகைப்படம் வைரலான நிலையில் அது குறித்து நடிகை ஐஸ்வர்ய லக்ஷ்மி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் பதிவிட்டுள்ளதாவது, என்னுடைய கடைசி பதிவு இந்த அளவுக்கு பேசுபொருள் ஆகும் என நான் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் இருவரும் எதிர்ச்சியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது போட்டோ எடுத்து பதிவிட்டேன். எங்களுக்குள் எதுவும் இல்லை. நாங்கள் இருவரும் நண்பர்கள்தான். நேற்றில் இருந்து எனக்கு மெசேஜ அனுப்பும் அர்ஜுன் தாஸ் ரசிகர்களே, அவர் உங்களுக்குத்தான் என பதிவிட்டு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.